அம்மா லலிதா சொன்ன முகவரிக்கு தங்களின் ஜீப்பில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது நேரம் மாலை 7 மணிதான். ஆனால் இரவு 10 மணி போல இருள் சூழ்ந்திருந்தது. அஜய் ஜீப்பை ஓட்ட மகாலிங்கம் அவனுக்கு அருகில் அமர்ந்திருந்தார். சார், கௌரியோட மறைவுக்கும் ரகுவோட குடும்பத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லனா அந்த பொண்ணு தானாவே ஓடி போயிருப்பாளோ என்று மகாலிங்கம் அஜயிடம் கேட்டார். மகாலிங்கம், எந்த ஆதாரமும் இல்லாம நம்ம சட்டுன்னு யார் பக்கமும் கையை காட்ட முடியாது. முதல்ல நம்ம கௌரியை கண்டுபிடிக்கணும். அப்பதான் எல்லா உண்மையும் வெளியே வரும். ஒரு பொண்ணு தன்னோட கல்யாண தண்ணிக்கு மணமேடையில இருந்து காணாம போயிருக்கா, அதுவே ஆச்சரியம்தான். ஆனா இதை விட மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, 1 மாசத்துக்கு முன்ன பழகின பொண்ணு தான் பையனுக்கு கட்டி வைக்கணும்னு ரகுவோட அம்மா முடிவெடுத்ததுதான். நீங்க சொல்றது சரிதான் சார். எனக்கு என்னவோ அந்த பொண்ணு யாரையாவது லவ் பண்ணி அவங்க கூட ஓடி போயிருப்பாளோன்னு தோணுது. இருக்கலாம் மகாலிங்கம், ஆனா இதுல இன்னொரு கோணமும் இருக்கு. அந்த பொண்ணு தன்னோட காதலனோட ஓடி போயிருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பொண்ணு கட்டிக்க போறவன் வேற யாரையாவது லவ் பண்ணியிருக்கான், கௌரியை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்சு காணாம போக வச்சிருக்கலாம் இல்லையா? சார், நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்? அப்போ கௌரி காணாம போனதுக்கு ரகுதான் காரணம்னு சொல்றீங்களா? அப்படியும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற மகாலிங்கம், நீங்களே யோசிச்சு பாருங்க. ரகு சென்னையில் படிச்சவன், இப்போ பெங்களூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இத்தனை வருஷத்துல அவன் எந்த பொண்ணையும் காதலிக்காமலா இருந்திருப்பான்? இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், சின்ன வயசுல இருந்தே ரகு கொஞ்சம் வித்தியாசமா தான் நடந்துப்பான். தான் நினைச்சதை சாதிக்க அவன் எதை வேணாலும் பண்ணுவான். சார், நீங்க சொல்றத பார்த்தா உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ரகுவை தெரியும் போல. ஆமா, சின்ன வயசுல இருந்தே அவன் என்னோட ஃப்ரெண்டா இருந்தான். என் நெத்தில இருக்கிற தழும்பு கவனிச்சுக்கலாம், இது அவனால் ஏற்பட்டதுதான். அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு, எப்படி எனக்கு காயப்பட்டுச்சு, இது எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அன்னைக்கு தப்பு பண்ணது அவன்தான், அது மட்டும் எனக்கு தெரியும் என்று சொன்ன அஜய் தன் தலைமுடியை விலக்கி நெற்றியில் இருந்த தழும்பை மகாலிங்கத்திடம் காட்டினான். ஓ, அப்படியா சார் என்று மகாலிங்கம் சொல்லும் போதே அஜய் சட்டென்று ஜீப்பை நிறுத்தினான். என்னாச்சு சார், எதுக்காக ஜீப்பை நிறுத்தினீங்க என்று மகாலிங்கம் கேட்டார். அந்த கௌரி காட்டுக்குள்ள தங்கி இருக்கிறதா ரகுவோட அம்மா சொன்னதை மறந்துட்டீங்களா? இதுக்கு மேல ஜீப்ல போக முடியாது மகாலிங்கம். அதோ தெரியுது பாருங்க, ஒத்தடி பாதை, அந்த பாதையில தான் நடந்து போகணும். ஆஹா, அந்த கௌரி பொண்ணுக்கு தங்குறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா சார்? யாருமே இல்லாத இந்த அத்துவான காட்டுக்கு நடுவுல தங்கியிருக்கா என்று அஜயிடம் புலம்பிய மகாலிங்கம். சார், இப்ப ரொம்ப இருட்டடிச்சு, இதுக்கு மேல அவ வீட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பேசாம இப்ப போயிட்டு நாளைக்கு காலையில வரலாமா சார் என்ற சும்மா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லாதீங்க மகாலிங்கம். இந்தாங்க டார்ச், இதை எடுத்துக்கிட்டு ஒழுங்கா என் பின்னாடி வாங்க, இல்லைன்னா இங்கேயே ஜீப்ல தனியா உட்காந்துருங்க, ஏதாவது காட்டு விலங்கு வந்து உங்களை கடிச்சு தின்னட்டும் என்று சொன்ன அஜய் ஒரு டார்ச்சை எடுத்து மகாலிங்கத்தின் கையில் கொடுத்தவன் ஜீப்பை விட்டு இறங்கி காட்டுக்குள் சென்றான். ஐயோ சார், என்னை மட்டும் தனியா விட்டுட்டு போயிடாதீங்க சார் என்று சொன்ன மகாலிங்கம் அஜயை பின்தொடர்ந்து சென்றார். அஜயும் மகாலிங்கமும் அந்த அடர்ந்த காட்டுக்குள் சென்று கொண்டிருந்தனர். காடு முழுவதும் மயான அமைதி நிலவியது. அவர்கள் இருவரும் நடக்கும் சப்தம் மட்டுமே காதில் விழுந்தது. 15 நிமிடம் காட்டுக்குள் நடந்து சென்ற பிறகு, சார் இப்ப கூட ஒண்ணும் இல்லை, நாம திரும்பி போயிட்டு நாளை காலையில வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சுக்கலாம் சார். கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க சார் என்று மகாலிங்கம் அஜயிடம் கெஞ்சினார். ஏ மகாலிங்கம், எப்படியும் நம்ம 1 கிலோமீட்டருக்கு மேல நடந்து வந்திருப்போம்ல என்று அவர் சொன்னதற்கு சம்பந்தமே இல்லாமல் அஜய் கேட்டான். சார், நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன கேக்குறீங்க சொல்லுங்க மகாலிங்கம். ஆமா சார், ரகுவோட அம்மா என்ன சொன்னாங்கன்னா, காட்டுக்குள்ள 1 கிலோமீட்டர் தூரம் நடந்த பிறகு ஒரு புளிய மரம் வரும்னு சொன்னாங்க. இங்க எங்கேயாவது புளிய மரம் தெரியுதான்னு பாருங்க. சார், நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா தெரியுதா? இந்த இருட்டில் எப்படி சார் புளிய மரத்தை கண்டுபிடிக்கிறது? அது மட்டும் இல்லை, ராத்திரி நேரத்தில் புளிய மரத்துல தான் பேயெல்லாம் வந்து தங்கும்னும், அதனால யாரும் புளிய மரத்துக்கிட்ட போகக்கூடாதுன்னு என் பாட்டி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க போய் என்ன புளிய மரத்தை கண்டுபிடிக்க சொல்றீங்களே சார் என்று பயத்துடன் சொன்னார். மகாலிங்கம், இந்த மாதிரி தத்து பித்துன்னு வளரதை நிறுத்திட்டு ஒழுங்கா புளிய மரத்தை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க
என்று அஜய் எரிச்சலுடன் சொன்னான். சார் எஸ் சார், சரிங்க சார் என்று சொன்ன மகாலிங்கம் வேறு வழி இல்லாமல் அஜயுடன் சேர்ந்து புளிய மரத்தை தேட ஆரம்பித்தார். அடுத்து 15 நிமிடங்கள் தேடியும் அவர்களால் புளிய மரத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. மிகவும் களைத்து விட்ட மகாலிங்கம் பொத்தென்று தரையில் அமர்ந்தவர், சார் நீங்க என்ன திட்டினாலும் பரவாயில்ல, இதுக்கு மேல ஒரு அடி பாம்பு இலையா அப்பா பயந்துட்டேன், இதுக்கு மேல என்னால ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது சார், நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் என்று சொன்னார். சரி நீங்க எங்கேயோ உட்காந்துருங்க, நான் போய் அந்த புளிய மரத்தை தேடுறேன் என்று சொன்ன அஜய் புளிய மரத்தை தேடுவதற்காக சென்றான். தரையில் அமர்ந்திருந்த மகாலிங்கத்திற்கு புழக்கமாக இருந்தது. இவ்வளவு தூரம் நடந்து வந்ததில் அவர் உடம்பெல்லாம் வியர்த்து வழிந்தது. ஐயோ கடவுளே, என் மேல கொஞ்சம் கருணை காட்டுப்பா, எவ்வளோ பெரிய காடு இது, எவ்வளோ மரங்கள் இருக்கு, ஆனா ஒரு பொட்டு காத்து வரமாட்டேங்குதே, இங்க பாரு இங்க பாரு எப்படி வியர்த்து கூட்டுதுன்னு, இப்படியே போனா நான் மயங்கி விழுந்துருவோம் போல இருக்கே, என் மேல கருணை காட்டி கொஞ்சம் காத்தடிக்கிறதுக்கு வழி பண்ணுங்க சாமி என்று மகாலிங்கம் கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருந்த போதே இரவு நேர குளிர்காற்று அவர் உடலை தழுவியது. கடவுளே, நான் கேட்டதை நீ உடனே கொடுப்பேன்னு எனக்கு தெரியாம போச்சு, இது மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் வேற எதையாவது பெருசா கேட்டிருப்பேனே என்று மகாலிங்கம் தனக்குத்தானே புலம்பிக் கொண்டிருந்த போது காற்று வேகமாக வீசியது. அப்போதுதான் தான் அமர்ந்திருக்கும் இடத்திற்கு மேலிருந்து ஏதோ ஒரு மரத்தின் இலைகள் தன் தலையில் விழுவதை மகாலிங்கம் உணர்ந்தார். தன் கைகளால் தலையின் மீது இருந்த இலைகளை தட்டிவிட்டவர் அவை என்ன மரத்தின் இலைகள் என்று டார்ச் லைட் வெளிச்சத்தில் பார்த்தபோதுதான் அவை புளிய மரத்தின் இலைகள் என்பதை தெரிந்து கொண்டார். என்னது புளிய மர இலையா என்று தனக்குத்தானே முணுமுணுத்தவர் சட்டென்று எழுந்து நின்று தனக்கு பின்னால் பார்த்தார். அப்போதுதான் இதுவரை தான் புளிய மரத்திற்கு கீழே அமர்ந்திருந்ததை உணர்ந்தவர் சார் சார் என்று நின்ற இடத்திலிருந்து கத்தினார். என்னாச்சு மகாலிங்கம், சார் நான் புளிய மரத்தை கண்டுபிடிச்சிட்டேன், என்ன சொன்னீங்க என்று அஜய் வேகமாக மகாலிங்கத்திடம் ஓடி வந்தவன் புளிய மரம் எங்க இருக்கு என்று கேட்டான். இதோ இங்க இருக்கு சார் என்று சொன்ன மகாலிங்கம் தனக்கு பின்னால் இருந்த புளிய மரத்தை சுட்டி காட்டினார். புளிய மரம் இங்க இருக்குன்னா அப்ப கௌரியோட வீடும் இங்க எங்கேயோ தான் இருக்கணும், சீக்கிரம் அவளோட வீடு தேடுங்க என்று சொன்ன அஜய் புளிய மரத்தை சுற்றி கௌரியின் வீட்டை தேடத் தொடங்கினார். சார் எனக்கு எந்த வீடும் கண்ணுக்கு தெரியல சார். ஒழுங்க தேடுங்க மகாலிங்கம், நிச்சயம் இங்க எங்கேயோ தான் அவளோட வீடு இருக்கு. சார் கொஞ்சம் இந்த இடத்த சுத்தி பாருங்க, எவ்வளவு நெருக்கமா மரங்கள் இருக்கு, இவ்வளவு மரத்தையும் வெட்டிட்டு யார் சாரிக்கு வீடு கட்டுவாங்க. நீங்க சொல்றது சரிதான் மகாலிங்கம், ஆனா என்னோட கெஸ்ட் தப்பாக வாய்ப்பே இல்லை, ரகுவோட அம்மா இந்த இடத்த பத்தி தான் சொன்னாங்கன்னு எனக்கு உறுதியா தெரியும். அவங்க சொன்னதை வச்சு பார்த்தா கௌரியோட வீடு இங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்கணும். நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அந்த கௌரி இந்த புளிய மரத்துக்கு மேலதான் சார் தங்கி இருப்பா, ஆனா சார் பொதுவா பேய் தான் புளிய மரத்துல தங்கும், ரகுவோட அம்மா சொன்னதை வச்சு பார்த்தா அந்த கௌரி பேயா இருப்பாளோ என்று மகாலிங்கம் பயத்தில் நடுங்கியவாறு சொன்னார். திரும்பவும் உளர ஆரம்பிச்சிட்டீங்களா, ஒழுங்க வாய மூடிக்கிட்டு வீட்டை தேடுற வழிய பாருங்க என்று சொன்ன அஜய் புளிய மரத்தை சுற்றி டார்ச் அடித்து பார்த்தான். அப்போது புளிய மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்த ஆந்தை பறந்து வந்து அவன் கையில் இருந்த டார்ச்சை தட்டிவிட்டது என்று அஜய் மகாலிங்கம் என்னால எதையும் பார்க்க முடியல, கொஞ்சம் நீங்க இந்த பக்கம் லைட் அடிக்கிறீங்களா என்றான். உங்க டார்ச்சுக்கு என்ன சார் ஆச்சே என்று மகாலிங்கம் கேட்டார். ஏதோ ஒன்று வந்து என் கையில இருந்த டார்ச்சை தட்டி விட்டுச்சு மகாலிங்கம். சார் ஒருவேளை பெய்தா உங்க கையில இருந்த டார்ச்சை தட்டி விட்டுருக்குமோ, கண்டபடி கற்பனை பண்ணாம நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க மகாலிங்கம் என்று அஜய் பல்லை கடித்தபடி சொன்னான். சரிங்க சார் என்று சொன்ன மகாலிங்கம் புளிய மரத்தடியில் டார்ச்சை அடித்தார். புளிய மரத்தின் உள்ளிருந்து இரண்டு கண்கள் மட்டும் வெளியே வந்து இவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்ததை இருவருமே கவனிக்கவில்லை. மகாலிங்கம் டார்ச் வெளிச்சத்தை மெதுவாக புளிய மரத்திற்கு கீழே இறக்கி கொண்டு வந்தபோது அதன் அடியில் 6 எலுமிச்சம் பழங்கள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன.
புளிய மரத்துக்கடியில் எலுமிச்சையை பார்த்ததும் மகாலிங்கமும் அஜயும் ஒருவரையொருவர் பயத்துடன் பார்த்து கொண்டு